ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப்பெறுக. யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 6-22 முடிய. ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் அவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அப்போது அவன் உம்முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றார். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலை நின்று புறப்பட்டான். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து விட்டது, நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர், ஊழியர்களை வாழ்முனையில் வீழ்த்தினர், நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் அடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மழைத்துக் கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப்பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும், வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும், உம் கண்கள் நேரின காணட்டும், என் உள்ள ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும், என்னை புடமிட்டு பார்த்திடும், தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர், என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர், என் பக்கமும் செவியை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வேத்தகு பேரன்மை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரே அவர்களுடைய எதிரிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 9 பிரிவு 46 வாக்கிலிருந்து 50 வாக்கு வரை.
அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தன்னுடைய அருகிலே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார். உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம்முடைய சார்பாகவே இருக்கின்றார் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி.